ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கியூபிட்ஸ் ரிலாக்ஸிங் மியூசிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி கதை என்னென்னா, பொறுமையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குரு வந்து தன் சீடர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கருத்து மட்டும்தான் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அந்த சீடர்களில் ஒருத்தனுக்கு அவர் அப்படி பண்ணுறது பிடிக்கலை. அவனுடைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சான். அதை அந்த குருக்கிட்ட சொன்னான். தன்னுடைய யோசனையை அந்த சீடனுக்கு உணர்த்த கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட 10 எலிகளை திறந்துவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு சேர பிடிக்கணும்னு சொன்னார். அந்த எலிகள் ஒன்று ஒவ்வொரு திசைகளில் ஓடுச்சு. சீடனும் துரத்தி துரத்தி களைச்சி போயிட்டான். இப்போ குரு அதில் பச்சை நிற கயிறு கட்டியிருக்கிற ஒரு எலியை மட்டும் பிடி அப்படின்னு சொன்னார். சீடனும் 5 நிமிஷத்தில் அந்த எலியை பிடிச்சிட்டு வந்தான். இப்போ அந்த குரு சீடனை பார்த்து, ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டுமே பின்பற்று, பல விஷயங்களை செய்யணும்னு நினச்சா எல்லாத்தையுமே இழந்துடுவேன் அப்படின்னு சொன்னாராம். நமக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம். நேரம் இல்லைங்கிற பேரில் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செஞ்சு எதையுமே கவனமாக செய்யாமல் எல்லா வேலைகளையும் சொதப்பி வைப்போம். அதற்கு பதிலாக நமக்கு இருக்க வேலைகளை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஒவ்வொரு வேலைகளுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து எது முதல்ல செய்யலாம், எது அப்புறம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணி நடந்துக்கிட்டோன்னா அந்த வேலைகளை முழு ஆற்றலோடு நீங்கள் நினச்சதை விட சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும். அவசரப்படாதீங்க, நல்ல விஷயம் நிறைவேற சிறிது காலம் எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.